ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆதிபூரியாஸ் கிச்சன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் டேஸ்டி ஹெல்த்தி அண்ட் கிறிஸ்பினஸ் இது மூணுமே சேர்ந்த மாதிரி இருக்கிற ஒரு சூப்பரான ஸ்நாக் பண்ண போகிறோம் இந்த மழை டைமில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் ரெண்டு பாவக்காய் எடுத்துருக்கேன் பாவக்காவா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற பசங்க கூட இது மாதிரி செய்து கொடுத்து பாருங்க சூப்பராக சாப்பிடுவாங்க பாவக்காவை விதைய எடுத்துட்டு நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் அதன் பிறகு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் அளவுக்கு பாவக்காயை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க அதை இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலரி விடுங்க இப்போது பாத்திரத்தை மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஸ்பீடில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் பாவக்காய் நல்லா சாஃப்டா இருக்கணும் இது போல் தண்ணியும் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம பாத்திரத்தில் சேர்த்து ஆற வச்சுக்கலாம் ஆறின பிறகு நல்லா கையால் பிசைஞ்சு விடுங்க அடுத்தது ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதையும் நம்ம பாவக்காயில் சேர்த்துடணும் கூடவே ஒரு வெங்காயம் நாலு பல்லு பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழையை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துடலாம் இப்போது தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இதோட அரை கப் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அரை கப் கான்ஃப்ளவர் மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சி விடுங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அப்படியே பிசைஞ்சிக்கணும் பாருங்கள் இந்த பதத்துக்கு பிசைஞ்சி எடுத்துக்கலாம் நம்ம பிசைஞ்ச மாவை இது போல சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடணும் எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த உருண்டையை ஒன்று ஒன்றா தட்டி இது போல் அதில் சேர்த்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஸ்பீடில் வச்சு வேக விடணும் நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் ரெண்டு சைடும் திருப்பி விட்டு வேக விடுங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்து கொடுத்தீங்கன்னா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாவக்காய் உருளைக்கிழங்கெலாம் சேர்த்து செய்திருக்கிறதுனால இந்த ஸ்நாக் ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளவுதாங்க நம்ம ஹெல்த்தி ஸ்நாக் இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் என்னோட இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி